ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சம்பர்த்தி பூவை பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு கிரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கிரீமை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தும் போது உங்கள் முகத்தில் பருக்கள் பருக்கள்னால் வந்த அந்த கரும்புள்ளி தழும்புகள் டார்க் பிக்மெண்டேஷன் அந்த ஈவன் டோன் சொல்லுவாங்கல்ல அது எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் முகத்துக்கு நல்ல ஒரு இளமையான தோற்றத்தையும் கொடுக்கும் ஸ்கின்னை வந்து நேச்சுரலாகவே நல்ல ஒரு குளோவாக இருக்கும் இன்னைக்கு நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய க்ரீமில் வந்து இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளோ மருத்துவ பலன்கள் வந்து இதில் இருக்குது இப்போ இந்த க்ரீமை நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒற்றை செம்பருத்தி பூ நாட்டு செம்பருத்தி பூ சிவப்பு கலரில் இருக்கும்ல அதுதான் எடுத்திருக்கேன் மேக்ஸிமம் அது கிடைச்சா பயன்படுத்துங்க அதுதான் வந்து நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பூ பவுடர்னே சொல்லிட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் எப்படி பயன்படுத்தணும் நான் சொல்கிறேன் இந்த செம்பருத்தி பூ அந்த ஈவன் டோனை வந்து சரி பண்ணும் ஸ்கின்னுக்கு வந்து இயற்கையாகவே நல்ல ஒரு குளோவை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வாரத்தில் ஒரு முறை இந்த செம்பருத்தி பூவை தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சமாக எலுமிச்ச பழசாறு தேன் கலந்து குடிக்கும்போது நேச்சுரலாகவே நல்ல ஒரு பாடி டிடாக்ஸ் பண்ணும் அதனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னு வந்து நல்லா வந்து க்ளோவாக ஆரம்பிக்கும் பொதுவாகவே செம்பருத்தி பூ அப்படின்னாலே முடிக்க நல்லதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது இப்போ இது நடுவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் இருக்கல்லாம் அதை கட் பண்ணிடுங்க சைடில் இருக்கக்கூடிய அந்த காம்பு அதையும் நீக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க ஒரு ஆறுலேருந்து எட்டு செம்பருத்தி பூ போல் சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்கும் போது இந்த மாதிரி நல்ல நிறம் மாதிரி வர ஆரம்பிக்கும் பூவினுடைய நிறம் வந்து இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிரும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை மட்டுமே ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட உங்களுக்கு அந்த க்ரீம் டெக்ஸ்டர் வர்றதுக்காக அலோவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கலாம் பியூர் அலோவேரா ஜெல் வந்து பயன்படுத்துங்க வெள்ளை கலரில் இருக்கும் அந்த பச்சை கலரில் இருக்கும் பாருங்க அது வாங்காதீங்க அதில் ஏதாவது கெமிக்கல் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்ததான் ரெண்டு விட்டமின் இ ஆயில் கேப்சூல் வந்து உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் ஸ்கின்னுக்கு நேச்சுரலாகவே நல்ல குளோவை கொடுக்கும் அந்த டார்க் பிக்மெண்டேஷனை வந்து குறைக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த விட்டமின் இ ஆயில் பயன்படுத்தும் போது நேச்சுரலாகவே ஸ்கின் வந்து நல்லா குளோவாகும் அடுத்து தான் கிளிசிரின் கிளிசிரின் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுவும் உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு குளோவை கொடுக்கும் டார்க் பிக்மெண்டேஷனையும் குறைக்கும் தேவைப்பட்ட ஒரு டீஸ்பூன் நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் இதே நீங்கள் பவுடராக பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி பூ பவுடரை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பதத்துக்கு வரும் ஈரம் இல்லாத ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க வெளியில் வச்சு பயன்படுத்த முடியாது ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிக்கணும் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் பயன்படுத்தலாம் இல்லைனா வந்து காலை டைம்லையும் வந்து பயன்படுத்தலாம் முகத்தை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் விட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ரெகுலராக பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரியும் அந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பொதுவாகவே நம்ம உடம்புல பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது நம்மளுடைய பிளட்டு வந்து சுத்தம் இல்லாமல் இருந்தாலும் பிக்மெண்டேஷன் வரும் அப்போ என்ன பண்ணணும் நம்மளுடைய உடம்பை வந்து நம்ம டீடாக்ஸ் பண்ணியே ஆகணும் நிறைய தண்ணீர் குடிங்க நிறைய தண்ணீர் குடிக்கும்போது உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள் பருக்கள் குறையும் அந்த பிக்மெண்டேஷன் குறையும் அந்த ஈவன் டோன் எல்லாமே சரியாகி ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே நல்லா க்ளோவாக ஆரம்பிக்கும் கூடவே இந்த க்ரீமும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு பலன் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு வரைக்கும் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்த முடியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் அந்த பில் நோட்டிபிகேஷன் செம்மளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ